சிபிஎஸ்இ டெலிவிஷன் மீடியாவின் மூலமாக ஒளியறக்கூடிய பல பிரமுகர்களை பேட்டி கண்டு அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள், உபதேசங்கள், அறிவுரைகள், ஆலோசனைகள் இவைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது. யூடியூப் சேனல் வழியாகவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நான் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேர்காணல் யாரோடு என்று சொன்னால் சகோதரி ஹதீஜா அவர்களிடம்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரி ஹதீஜா. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகளாக இஸ்லாத்தில் பல விதமான பணிகளை செய்து வருகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிக்கூடம் படித்ததற்கு பிறகு உங்களுடைய வாலிப பருவத்தில் என்னவெல்லாம் படித்து தெரிந்து கொண்டீர்கள்? எனக்கு 18 வயசு ஆகிற சமயத்துல இஸ்லாமிய புத்தகங்கள் கிடைச்சது எனக்கு படிக்கிறதுக்கு. எனக்கு அந்த காலத்தெல்லாம் வந்துட்டு டிவி இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் அவ்வளவுதான் கிடையாது. அதனால நான் புத்தகங்கள் ரொம்ப படிப்பேன் சின்ன வயசுல இருந்தே. அதனால எனக்கு இஸ்லாமிய புத்தகங்கள் கிடைச்சேன்னா அதை நான் எடுத்து படிச்சேன். அதுல இருந்து இஸ்லாத்தை பத்தி நான் விளங்கிக்கிட்டேன். அதுக்கு பிறகு நான் இஸ்லாத்துல சேர்ந்து பெர்கீம்க்கு போய் படிக்கிறதுக்கு போனேன். அப்போ உங்களுடைய துவக்க 18 வயசுக்கு முன்னால வந்து வேறு வித கொள்கையில் இருந்ததாக தெரிவிக்கிறேங்க. 18 வயசுக்கு பின்னால இஸ்லாமிய நூல்களை எல்லாம் படித்து அதில் உள்ள இறைவணக்க வழிபாடுகள், நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகள் இதையெல்லாம் நீங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க அப்பா அம்மா நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அந்த அந்த முதிர்ச்சி வந்த சமயத்துல எனக்கு இஸ்லாத்தை படிச்ச சமயத்துல எனக்கு அது என்னுடைய அதாவது குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஆரம்பத்துல எங்க பெற்றோர்களுக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு. குடும்பத்துல சகோதரி அண்ணனுங்க தம்பிங்க எல்லாம் கொஞ்சம் குழம்புனாங்க, ஏன் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு. ஆனா என்ன அவங்க கடைசியில அரவணைச்சுக்கிட்டாங்க. அப்போ எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டீங்க? அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எப்படி நீங்க மாற்றி கொண்டு போனீங்க? அவங்க வந்து நினைச்சுக்கிட்டாங்க நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்க, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட நான் இஸ்லாம்ல சேர்ந்தேன்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னாக்கா அப்படித்தான் நடந்திருக்குது, அதை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க அவங்களோட அனுபவத்துல. ஏன்னா வீட்டுல ஏற்கனவே எனக்கு வந்து மாப்பிள்ள பாத்துட்டாங்க, பேசிட்டாங்க. அதனால இது பிரச்சனையில கொண்டுகிட்டு வரும், ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனைய கொண்டுகிட்டு வரும். அதனால அது பெரிய பிரச்சனையா தான் எழும்புச்சு நான் இஸ்லாத்துல சேர்ந்தோன்னு. ஆனா நான் வந்து இஸ்லாம்ல சேர்ந்த உடனே பெர்கீம்ல போய் படிக்க போனேன். இருந்துச்சு அந்த ஜலான் யூனிவர்சிட்டியில, அங்க தங்கி இஸ்லாத்தை பத்தி நல்ல தெளிவா படிச்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷம் படிச்சீங்க அது? அங்க 2 வருஷம், 2 வருட காலங்கள். அதுக்கு அடுத்து இஸ்லாத்தை பத்தியும் மற்றபடி அதுல இருக்கிற கொள்கைகளை பத்தி படிக்கிறது வேற என்னவெல்லாம் முயற்சி? அங்க படிச்சேன் 2 வருஷம். அதுக்கு பிறகு என் குடும்பத்துல வந்து என்ன புரிஞ்சுகிட்டாங்க. நான் அங்க படிச்ச சமயத்துல அங்க உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்க, உஸ்தாசுங்க உஸ்தாஸ் அங்க சொன்னாங்க, நாம இஸ்லாத்துல சேர்ந்தாலும் கூட நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் நமக்கும் எந்த பிரிவும் இல்லை, நம்பிக்கையில மட்டும்தான் வந்துட்டு வித்தியாசம் இருக்கே தவிர ஆனா நம்மளோட உறவு என்னுக்குமே விடுபடாது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சரியான செய்தி சொல்லி கொடுத்துருக்காங்களே. என்ன கேட்டா இஸ்லாம் அதான் சொல்லுது, பெற்றோர்களை பெற்றோர்களா மதியுங்கள், அவர்கள் எந்த கொள்கையில இருந்தாலும் சரி அதைதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து எந்த விதமான பின்னடைவு அடைகிறதுக்கு உண்டான வேலை இல்லாமல் போயிருச்சு பாருங்க. அவங்க எங்களுக்கு படிச்சு கொடுத்த படிப்பு அந்த மாதிரி, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்க வெறுக்க கூடாது, அவங்க வந்து உங்களை வெறுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு புரியல உங்க சிந்தனை, நீங்க அவங்களோட போய் உறவாடுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால நானும் எங்க அம்மாவை பாக்குறதுக்கு திரும்ப போனேன். அங்க போய் படிச்சிட்ட பிறகு குடும்பத்துல அப்பா அம்மாவை எல்லாம் பாக்குறதுக்கு போன சமயத்துல அவங்க என்ன கோவிச்சுக்கவே இல்லை. அவங்க என்ன மாஷா அல்லாஹ் என்ன, அப்ப எனக்கு தெரியுது அவங்களோட அன்பு. இதுதான் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருச்சு வாழ்க்கையில முன்னேறதுக்கும், இஸ்லாத்தினுடைய வழி இன்னும் தேடுவதற்கும், அதன்படி அதை ஃபாலோ பண்றதுக்கும் உங்களுக்கு உத்வேகமும் ஒரு முயற்சியும் அதுல கிடைச்சிருச்சு. பெற்றோர்கள் நமக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்னைய, அப்ப என்னோட வழியிலேயே என்ன விட்டுட்டாங்க. இப்ப அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கைய எப்படி மாத்தி அமைச்சுக்கிட்டுங்க? அங்க 2 வருஷம் படிச்சேன். பிறகு நான் கொஞ்ச நாள் அந்த போண்டோ ஜிராம் அப்படிங்கிற இடத்துல போய் படிச்சேன். அது போண்டோ ஜிராம் அப்படின்னா அது வந்து குரான் ஓதுற இடம், மனனம் பண்ற இடம். அது வந்து அது வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது, ஒரு 40 கிலோமீட்டர் போகணும் கேரள, 40 மைல் போகணும் கேரள இருந்து. அங்க அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அங்க தங்கி குரானை படிச்சுக்க கூடிய வாய்ப்பு கிடைச்சிதாங்க. அந்த சமயத்துல ஏன்னா நான் வந்து இந்த பெர்கீம்ல இருந்து வெளியாகிட்டேன். அந்த வெளியாகின சமயத்துல எனக்கு ஒரு
பாதுகாப்பு வேணும். நான் வந்து தனியா எங்கேயோ கேரளா இருக்கிறனால. அதுதான் சரி, சரி. நீங்க என்னையது சரியான நேரமும் கூட அப்பதான் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவானது. அப்பதான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டுங்க சொன்னாங்க, நீ வந்து ஒஸ்மான் சுவாவை கல்யாணம் கட்டிக்க அப்படின்னு சொல்லி அவங்கதான் எல்லாம் செஞ்சு வச்சாங்க, மேட்ச் பண்ணாங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக நானும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு திருமணம் செய்து ஒரு இஸ்லாமிய வாழ்வு வாழ்வதற்கும் அதை கடைபிடிப்பதற்கும் அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒரு உறுதுணையாகும் இப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்திருக்கிறான். இப்போ நீங்க உங்களுடைய திருமணத்துக்கு பிறகு நம்ம வந்து பொதுநல வாழ்க்கையில போலான்னு சொல்லி உங்களுடைய உத்வேகம் இருந்திருக்கிறது, ஆர்வம் இருந்திருக்கிறது. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பொதுநல வாழ்க்கையில எந்த துறையை நீங்க தேர்ந்து? நான் பொதுவாவே என்னோட சிந்தனை வந்து எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற அதுதான் இஸ்லாமிய கொள்கையும் கூட. அப்ப நான் கல்யாணம் கட்டின பிறகு குடும்பத்தை தான் நான் முத பார்த்தேன். அதாவது என் கணவர், என் பிள்ளைங்க அப்படிங்கறத தான் நான் முத பார்த்தேன். அதுக்கு தாண்டி அங்கிட்டு நான் முத யோசிக்கல. அதன் பிறகு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. என்னோட மகன் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னு நான் தனியா தான் வீட்டுல இருந்தேன். அந்த சமயத்துல வந்துட்டு நான் ஒரு கிண்ட கார்டன்ல வேலைக்கு போனேன். நேரத்தை வீணாக்க கூடாது, இந்த நேரத்துல வந்து அடுத்தவர்களுக்கு வந்து படித்து கொடுக்கக்கூடிய வேலையை எடுத்துக்கணும்னு சொல்லி சேவையில பொதுநல வாழ்க்கையில ஈடுபட்டேங்க. அந்த சிறுவருக்கான பாடணிகள் தொடரும் பொழுது இஸ்லாமிய கொள்கைகளையும் அதனோட அடிப்படையான விஷயம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை இணைச்சு செஞ்சு கொடுத்தீங்களா? ஸ்கூல் பாடங்களை போல் படிச்சு கொடுத்தீங்களா? அந்த ஸ்கூல் வந்து அந்த கிண்ட கார்டன் வந்து இஸ்லாமிய கிண்ட கார்டன். ஏன்னா அங்க போனே எல்லா பாடமும் சொல்லி கொடுக்கறேன் நான். இங்கிலீஷ்ல இருந்து அந்த சாத அந்த பாலர் பள்ளி தான் அது அவங்களுக்கு கூட அந்த கரிக்குலம், மலேசியன் கரிக்குலம் எப்படியோ அதை ஃபாலோ பண்ணி இஸ்லாமிக் டீச்சிங்கும் அதுல நான் சொல்லி கொடுத்தேன் மாஷா அல்லாஹ். அது 4 வயசு பிள்ளைங்களுக்கு அதுங்க புரிஞ்சுக்கிட்டு அதை விளங்கிக்குதுங்க மாஷா அல்லாஹ், கேட்டு விளங்கிக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து முஸ்லிம் பிள்ளைங்களும் முஸ்லிம் அல்லாத பிள்ளைங்களும் கலந்திருந்தாங்களா? இல்ல, முஸ்லிம் பிள்ளைங்க மட்டும்தான் இருந்தாங்க. முஸ்லிம் பிள்ளைகள் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பிள்ளைங்களுக்கு படித்து கொடுத்ததுனால உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தியும் இன்னும் படிக்கணுங்கிற ஆர்வம் ஏற்பட்டிருக்கும். அந்த ஆர்வத்தை இப்ப எப்படி அதை எதிர்நோக்குறீங்க? அங்க நான் டீச் பண்ற சமயத்துல என்னோட ஸ்கில், என்னோட நாலேஜ், என்னோட இந்த அறிவு மேலும் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு நான் கோர்ஸ் எல்லாம் எடுத்தேன். டிப்ளமா மாண்டெசோரி போய் எடுத்தேன். சரிங்க. அது இன்டர்நேஷனல் டிப்ளமா இருந்தாலும் அது எனக்கு வந்து படிச்சு கொடுக்கறது வந்து ரொம்ப இன்னும் என்னுடைய தரத்தை கூட்டி கொடுக்கும் அப்படின்ட்டு நான் அதை எடுத்தேன். அப்புறம் டிப்ளமா ஏர்லி சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன், அதாவது குழந்தை பராமரிப்பு படிப்பு அப்படிங்கிற ஒரு டிப்ளமா எடுத்தேன். அது 2 டிப்ளமா வச்சுக்கிட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு நானே 2000 வருஷம் 2000 நான் வந்து சொந்தமா நானே கிண்டர் கார்டன் திறந்தேன். இப்ப அந்த மாதிரி உங்களுடைய படிப்புல துறையில வந்து படிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான துறையை எடுக்கும் பொழுது நீங்க படிக்கக்கூடிய குரான், தஜ்வீத், அது சார்புடைய இல்மெல்லாம் தேடுவதற்கு நல்ல ஒரு ஆசிரியரை நீங்க தேர்வு செய்திருக்கீங்க அல்லவா? அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஆசிரியரை நீங்க தேர்வு செய்திருந்தீங்க? நான் இஸ்லாத்துல சேர்ந்த உடனேயே குர்ஆன் என்ன வந்து படிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சவங்க வந்து ஏற்பாடு பண்ணினாங்க. பிறகு பிரிக்கிம்ல படிச்சேன். அங்க நிறைய உஸ்தாசங்க குர்ஆன் ஓதி கொடுத்தாங்க. ஃப்ரெண்டுகிட்டயும் நான் படிச்சுக்குவேன். நான் தொடர்ந்து விடாம படிச்சுக்கிட்டே இருப்பேன் குர்ஆன். யாரு பார்த்தாலும் அவங்க குர்ஆன் நல்லா ஓதுறாங்களா, அவங்க கிட்ட போய் நான் எனக்கு படிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க உஸ்தாசா இல்லாதவங்களா இருந்தாலும். பிறகு கல்யாணம் ஆன பிறகு வந்துட்டு பள்ளிவாசல்ல கிளாஸ் வைப்பாங்க, குர்ஆன் கிளாஸ், அதுலயும் போய் கலந்துக்குவேன். எங்கெங்க குர்ஆன் கிளாஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் போய் படிப்பேன். இந்த வகையில எனக்கு மாஷா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய கிருபை எனக்கு கிடைச்சது. தன்ஸ்ரி அஸ்ஸான் அஸ்ஹாரி, அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு கீழே படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. கேட்டா மலேசிய நாட்டுல அவங்களை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆர்டிஎம்ல நீண்ட காலம் பிள்ளைகளுக்கு பாடம் குடித்த பேராசிரியர் சொல்லணும் அவங்கள. அந்த அளவுக்கு ஒரு வரலாறு பூர்வமான ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்க மாணவியா இருந்து படிச்சது வந்து ஒரு பெருமைக்குரிய செய்தி. அது மட்டும் இல்லாம தஜ்வீத் சட்டங்கள்லாம் மிக தெளிவா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க. சிறிய பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவர்களுக்கு விளங்கக்கூடிய முறையில சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த அயல்மு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெரிய உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இப்போ உங்களுடைய வரலாறு உங்களுடைய செய்திகளை சொல்லும் போது பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேகத்தை, ஒரு முயற்சி, முன்னேற்றத்தை கொண்டு வரும். எப்படின்னு சொன்னா இதை போன்ற நாமும் குர்ஆனை படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். இப்ப சகோதரி ஹதீஜாவை இந்த அளவுக்கு முன்னேறி மேல வந்திருக்கிறது வரலாறு நம்ம கேட்கிறோமே அப்படின்னு சொன்னா அவங்களுக்கே ஒரு கேள்விக்குறி ஆகி அவங்க என்ன செய்வாங்க?
குரானை படிக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திடும். இதுல வந்து இன்னொரு என்ன சொன்னா, புதிதாக இஸ்லாத்துல வந்தவர்களுக்கும் உங்களுடைய செய்தி ஒரு பெரிய பாடமா இருக்கு, படிப்பனையா இருக்கு, அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழியை திறந்து வைக்கிறதுடைய நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம என்ன நோக்கம் சொன்னா, மலேசிய நாட்டிலையும் சரி உலகத்தில் எங்கெல்லாம் பாக்குறாங்களோ இந்த நிகழ்ச்சியை, அவர்களுக்கும் சரி ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்லாத்தை தேடி போய் படிக்கிறது, இஸ்லாத்தை பத்தி அறியறது, அல்லது அறிந்தவர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்வது. இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்களை ஆர்வத்திற்காக இந்த நிகழ்ச்சி சொல்லும் பொழுது அவங்களை அழைச்சிட்டு வந்து கேட்பதை விட கேட்டு வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல ஒரு நேமத்தான வாழ்க்கை உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை, சரிங்களா? இப்ப இந்த மாதிரி நேரங்களில் இந்த பொதுமக்களுக்கு இஸ்லாத்தில் புதிதாக வந்தவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய அறிவுரையும் கிடைச்சா சொல்லி. அல் குர்ஆன் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் எல்லாராலும் எல்லா மக்களாலும் வந்து படிச்சு அத வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய ஒரு ரிசாலா இறைவன் கிட்ட இருந்து வந்திருக்குது. அத நிச்சயமா மனிதர்கள் எல்லோரும் தேடி படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஏன் கேட்டா, குர்ஆன் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, எழுதப்பட்டதல்ல. நம்மை படைத்தாலும் இறைவனுடைய வாக்கு, அவன் தந்த செயல், அவன் தந்த வழிமுறைகள் இது. அதனால படைத்தவனுக்குத்தான் தெரியும் படைத்த மக்களை எப்படி வழி நடத்துவது என்பது. அதனாலதான் குர்ஆனை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா மிக ஆச்சரியமா இருக்கும். இந்த செய்தி மனிதனால் சொல்ல முடியாது, இறைவனால் தான் சொல்ல முடியும் அப்படிங்கறத உலக மக்கள் அறிந்திருக்கிறாங்க. அதனால குர்ஆனை நாம எந்த அளவுக்கு நாம் படித்து தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நெறிமுறைகள், வாழ்க்கையினுடைய நல்ல வழிகள் எல்லாம் அதிலிருந்து பெற முடியும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்க. வாலிப பருவத்தில் பள்ளிக்கூட பருவம் இருந்தது, அதுக்கு அடுத்தது ஏறக்குறைய 18 வயது நீங்கள் வந்து இஸ்லாமிய நூல்களை படிச்சிங்கன்னு சொன்னீங்க. அப்படிலாம் படித்தாலும் கூட உங்களை இஸ்லாத்து பக்கம் அழைத்தது எப்படி, இஸ்லாத்து பக்கம் அழைச்சிட்டு வர்றதுக்குண்டான ஒரு காரணமோ அல்லது ஒரு காரியமோ அதில் ஒட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களா, அது ஒரு பெரிய பிரயோஜனத்தை தரும். உண்மையிலேயே பார்க்க போனா எனக்கு வந்து 13 வயசு இருக்கிற சமயத்துல நான் வந்து ஒரு புக் படிச்சேன். அதுல வந்துட்டு ஒரு வசனம், ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. Do you know man has spoken to God அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது மூசா நபி வந்து இறைவனிடம் பேசினார் அப்படிங்கறத வச்சு அந்த கேள்வி அதுல கேட்கப்பட்டுச்சு. அந்த கேள்வியை பார்த்தோன்னா எனக்கு ஒரு பொறி தட்டுனுச்சு. இது என்ன அதிசயமா இருக்குது, மனிதன் இறைவனிடம் உண்மையிலேயே பேசியிருப்பானா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், அப்படின்னா உண்மையில இறைவனோடு மனிதன் பேச முடியும் அப்படின்னு. ஆனா நான் நினைச்சுக்கிட்டேன், ஒரு காலம் வரும் எனக்கும் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும், நானும் இறைவனோட பேசக்கூடிய வாய்ப்பு வரும்னு எனக்கு தோணுச்சு. அப்ப அந்த புத்தகம், அப்ப எனக்கு 13 வயசு தான், எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தாரு அந்த புக்கு. அதுக்கு பிறகு வந்துட்டு நான் 16 வயசுலாம் இருக்கிற சமயத்துல எனக்கு ஒரு எம்டினஸ், அந்த மனசுக்குள்ள வந்து ஒரு எம்டினஸ், ஒரு வெற்றிடம் மாதிரி இருந்துச்சு என் மனசுல. எனக்கு என்னதான் நான் சந்தோஷமா பாட்டு படிப்பேன், ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பேன், எல்லாரையும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன், ஆனா எனக்கு உள்ளுக்கு என்னமோ ஒண்ணு காலியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. பிறகுதான் எனக்கு இந்த இஸ்லாமிய புத்தகம் கிடைச்சோன்னே, அந்த புத்தகத்துல வந்து இந்த உலகத்தை பத்தி மட்டும் இல்லாம மறுமையை பத்தியும் சொல்லி இருந்துச்சு. சொர்க்கம் நரகம் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்புறம் உண்மையிலேயே இறைவன் இருக்கிறானா, இந்த மறுமைய படைச்சிருக்கிறானா, அங்க சொர்க்கம் நரகம் இருக்கா, அதோட மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த புக்ல இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பிறழ்வை உண்டு பண்ணுச்சு. அதாவது உண்மையிலேயே மலக்குமார்கள் இருக்கிறார்களா, என்னோட வர்றாங்களா, நான் எங்க போனாலும் அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன், என் கூட வர்றாங்களோ இந்த மலக்குமார்கள், இந்த வானவர்கள் என் கூட வர்றாங்களா, இந்த தேவர்கள் என் கூட வந்துகிட்டு இருக்கிறாங்களா. இப்ப நான் அந்த யோசனை வந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அப்புறம் மேலும் மேலும் அந்த புத்தகங்கள், எனக்கு ஒரு 4-5 புத்தகங்கள் கிடைச்சது. அதுல அஹ்லாக்க பத்தி சொல்லப்பட்டிருந்துச்சு, பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும், பெண்கள் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப, ஏன்னா இது வந்து என்னோட கொள்கையாட ஒத்து போகக்கூடிய ஒரு தத்துவமா இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அது மட்டும் இல்லாம இறைவனை வந்து நம்ம எந்த நேரத்திலயும் வணங்கலாம் அப்படிங்கறது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். எந்த நேரத்துல வேணாலும் எந்த ஒரு பகலும் எந்த நேரத்திலயும் வணங்கலாம், அது மட்டும் எங்கேயும் வணங்கலாம், எங்கேயும் வணங்கலாம். அப்புறம் நமக்கு வந்து ஒரு இடை ஒரு நடுவர் தேவையில்லை, இடைத்தரகர் யாரும் தேவையில்லை, இடைத்தரகர் தேவையில்லை அப்படின்றது பார்க்கும். நேராவே நாம இறைவன்கிட்ட கேட்க முடியும்ங்கிற ஒரு அடிப்படையான கொள்கையை இஸ்லாத்துடைய அடிப்படையை நீங்க அந்த நூல்ல படிச்சீங்க. படித்த உடனே உங்களுடைய மன திருப்பமும் மன மாற்றமும் ஏற்பட்டது. அதுதான் என் மனப்பிரழ்வுக்கு காரணமே. அதுக்கு பிறகுதான் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆனிச்சு, நம்ம இஸ்லாத்துல சேரலாமே, நம்ம இறைவனை நம்ம நெருங்க முடியுமே அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு எனக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய மனமாற்றத்தையும் இஸ்லாத்துல இணைந்த நிகழ்ச்சியும் சொன்னதுக்கு மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லா. இந்த நேரத்துல உங்களுடைய பொது சேவையில என்ன செய்யறீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் உங்கள்கிட்ட இருக்கிற அயல்மையும் எப்படி மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நான் இஸ்லாத்தை வந்து குரானா படிச்சுக்கிட்டு இருப்பேன். இஸ்லாமிய கிளாஸ் எங்க வச்சாலும் நான் போய் கலந்துக்குவேன். எந்த நேரமும் புத்தகங்களும் வாங்கி வாங்கி படிப்பேன் நானு. அல்ஹம்துலில்லா, அந்த இஸ்லாத்துல சேர்ந்ததோட பெருக்கின்ல இருந்து வெளியானது, அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியானதோட நான் விட்டுல, தொடர்ந்து என் வாழ்க்கை பூரா நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு புது புது நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும், கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப எனக்கு 50 வயது ஆகுற சமயத்துல நான் வந்து ஓபன் யூனிவர்சிட்டியில போய் ஒரு டிகிரி எடுத்தேன். இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அப்படிங்கிற டிகிரி எடுத்தேன் நான், அல்ஹம்துலில்லா. அப்புறம் நான் இந்த ஸ்லாங்கூர் ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் தவுலியா எடுத்தேன். அனுமதி கொடுங்க, லைசன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஜாவி அதாவது கேஎல் ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட்லயும் நான் போய் லைசன்ஸ் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் குரான் ஃபர்து ஆயின் சொல்லி கொடுக்கறதுக்காக அனுமதி எனக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து அல்ஹம்துலில்லா நான் குரான் ஓதி கொடுக்கறது. இஸ்லாமிய சேவையில் ஈடுபாடு இருக்காது. அப்ப குரான் படித்து கொடுத்தல், இஸ்லாமிய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உங்களுடைய சேவை தொடர்றது. இந்த காலத்துல இப்போ நடக்கிறதெல்லாம இன்னும் எதிர்நோக்கக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சேவைகள் என்ன செய்யலாங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. என்னோட எதிர்காலத்துல வந்து நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறேன், பீப்பிள் ஜோன் ட்ரைனிங் அண்ட் கன்சல்டன்சி அப்படின்னு. இது வந்து எஜுகேஷனல் சர்வீஸ் ஸ்கூல். இது நான் 2013 ஆரம்பிச்சேன். அதை வச்சு நான் வந்து பாலர் பராமரிப்பு இல்லங்கள் நடத்துறாங்கல்ல, அதுல வேலை செய்யறவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களை எப்படி பராமரிக்கிறது, அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுத்து, இது வந்து அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்பட்ட ஒரு கோர்ஸ். இது வந்து அனுமதியோடு நடந்து கொண்டிருக்கு. அதாவது அந்த கோர்ஸ் எடுத்தாக்கா உஸ்தாத், ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பாலர் பராமரிப்பு இல்லம் திறக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் இருக்கணும், இல்லனா லைசன்ஸ் கிடைக்காது. அந்த கோர்ஸ் நடத்த சொல்லி எனக்கு லைசன்ஸ் இருக்கு, அனுமதி இருக்குது. அதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்ப பிறகு குழந்தை வளர்ப்பு, அதனுடைய வளர்ச்சி எப்படி மேம்பாடு காணுது அப்படிங்கறத பத்தி பேசுறதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன் பெற்றோர்களுக்காக. அப்புறம் மேற்கொண்டு நான் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக ஆதரவு அதற்கு ஊக்குவிப்பு பிரச்சாரம் செய்யணும், அதுக்காக ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம்னு இருக்கிறேன் நான். அது ஆன்லைன்ல வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு சீரா நபாவி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து 13 ஸ்லாட் மட்டும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த வரலாற்றுல நடந்த சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்டு அதை விவரிச்சு பேசுற ஒரு ப்ரோக்ராம். 13 எபிசோட் ரெடி பண்ணி இருக்கிறேன். இப்போ 9வது எபிசோட் நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இலங்கையில உள்ள பெண்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அது எந்த வழியில கொண்டு போறீங்க? ஆன்லைன்ல நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அது மக்களுக்கு பிரயோஜனமான முறையில் அடையுது. அல்ஹம்துலில்லா, ரொம்ப பிரயோஜனமான வேலை. இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்னும் வந்து ஒரு கேட்டு இருக்கிறாங்க, அந்த நிகழ்ச்சியில இருக்கிற சகோதரிகள் கேட்டு இருக்கிறாங்க, குர்ஆன ஆன்லைன்ல நடத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதையும் நாங்க ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் அதுக்கு அருள் செய்யணும். அல்ஹம்துலில்லா. இதுவரை இந்த நேர்காணல் வந்து சந்தித்து உங்களுடைய சுய வாழ்க்கை, உங்களுடைய சேவை, உங்களுடைய அறிவுரை இவை எல்லாம் தந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.